நெய்வேலி காவல் நிலையத்தில் வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கடாம்புலியூரைச் சேர்ந்த முந்திரி வியாபாரி செல்வம் முருகன் என்பவர் நெய்வேலி காவல் நிலைய போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சாத்தான் குளம் பாணையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்ள செல்வ முருகனின் உடலை வாங்க மறுத்தும் அவரது உறவினர்கள் இன்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநில மருத்துவர்களை கொண்டு செல்வ முருகன் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இனியும் இது போன்ற ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது, இதுவே கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்கள் வீட்டுக்காரங்களை விசாரணைன்ற பேரில் கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க போனப்போ என்னுடைய பெட்டிஷனே அவங்க எடுக்காமல் ஸ்டேஷன்லேயும் கூப்பிட்டு போய் அவங்க வந்து ஒரு ரிமாண்ட் பண்ணி அங்கே கஸ்டடியில் வச்சு அவங்க விசாரிக்காமல் பல இடங்களில் முந்திரி தோப்பு லாட்ஜி ரூம் எடுத்து தங்கி அங்கே வச்சு அடித்து அவங்களை சித்திரவதைப்படுத்தி கட்டி கையில் விலங்க மாட்டி செய்யாத ஒரு தப்பை ஏற்றுக்க சொல்லி பொய் கேஸ் போட்டு பணம் கேட்டு நகை கேட்டு என்னையும் மிரட்டி அடித்து தான் கொண்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர். அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு இவங்க போனவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், மேலெடுத்த ப்ரெஷர் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், நீங்கள் பாடியை வாங்கிட்டு போங்கன்றாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க சாவில் எனக்கு இன்னும் சந்தேகமே அதிகமாச்சு. இவங்க போட்டு பொய் கேஸ் போட்டு அடித்து கொண்டது வந்து இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இவங்க எங்களை சேர்ந்தவங்க நானோ இல்லை எங்கள் உறவினர்களோ யாரும் இல்லாமல் இவங்க எப்படி தனிப்பட்ட முறையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்? அப்போ அந்த தடயங்களை அழிக்கிறதுக்காக அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவங்க பண்ணிட்டாங்க. நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 நாளாக எங்கள் வீட்டுக்கு அப்படிலாம் அடித்து சித்திரப்படுத்தி அவங்க கொண்டுட்டாங்க. அந்த அவரை நல்ல முறையில் எடுத்துகிட்டு வந்து கூட என்னால் அடக்கம் பண்ண முடியாமல் இந்த தமிழக அரசும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு வந்து அவங்களையும் நடவடிக்கை அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. எனக்கும் வந்து ஒரு நீதி வாங்கி அவங்க தரல. 4 நாளாக நான் கஷ்டப்பட்டு பசங்களை வச்சு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். 4 நாளாக நாங்கள் அது போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னுமே எங்களுக்கு நீதி கிடைக்கல. இதுக்கப்புறமும் இதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல நீதி கிடைக்குன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த நாங்கள் வாங்காமல் இருக்கோம். எங்களுக்கான நீதியை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு நல்லது செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது, இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு தமிழக அரசு இதை எடுத்து எங்களுக்கு வந்து நல்ல செய்தி கொடுக்கணும். இதற்கிடையே முந்திரி வியாபாரி செல்வ முருகன் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதல் கட்டமாக நெய்வேலி காவல் நிலைய போலீசாரிடம் நிகழ்ந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் புதிதாக 45,673 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 559 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 85,07,754 அதிகரித்துள்ளது. இவர்களில் 78,68,968 பேர் குணமடைந்துள்ளனர். 5,12,665 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பழியானூர் எண்ணிக்கை 1,26,121 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தமட்டில் புதிதாக 45,673 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 559 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் 49,083 பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 92.49% அதிகரித்துள்ளது. பலியானோர் எண்ணிக்கை 1.48% குறைந்துள்ளது. சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 6.03% குறைந்துள்ளது.